வெல்கம் டு கிரீன்மஹாஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பாரம்பரியமான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது சீராளம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நான் ஷேர் பண்ண போறேன். இது ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். சீராளம் செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுல ஒரு 150 கிராம் போல இருக்கும். இதே குவாண்டிட்டியில கடலப்பருப்பு எடுத்திருக்கேன், துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன், கூடவே பைத்தம்பருப்பு அதாவது சிறுபருப்பும் இதே குவாண்டிட்டி எடுத்திருக்கேன். கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக நான் வெற மிளகா ஒரு 7 அல்லது 8 சேர்த்துக்கிறேன். உங்க காரம் எப்படியோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது அப்படி நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கிறேன். இது அப்படியே ஊறட்டும். ஒரு 4 மணி நேரம் ஊறினா போதும். இப்ப பாருங்க பருப்பு எப்படி ஊறி இருக்கு. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. பருப்பு வந்து நல்லா உடையற ஸ்டேஜ்ல இருக்கு. கல்ல பருப்பு பாருங்க நல்லா ஊறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரைச்சிக்கலாம். மிக்சி ஜார்ல கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு கிரைண்டர்ல தான் அரைக்கிறேன். இது கூட வந்து இந்த மிளகாயை சேர்த்துக்கிறேன். மிளகாய் போட்டுட்டு கொஞ்சமா பருப்பு சேர்த்து ஒரு அரை அரைஞ்ச பிறகு கூடவே வந்து நம்ம பருப்பு எல்லாம் சேர்க்கும் போது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துப்போம். கொஞ்சம் அதிகமாவே நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 6 அல்லது 7 பல்லு பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுட கொஞ்சம் கம்மியா மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் போட்டு அரைச்சுக்கலாம். இப்ப நம்ம மாவு அரைஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப நேரம் அரைய விட்டுற கூடாது. ஒரு 10 நிமிஷம் போல அரைச்சா போதும். குற குறன்னு அரைச்சு எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு இருந்தா போதுமானது. நான் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கும். இதை நம்ம புளிக்க வைக்க தேவையில்லை. நம்ம அப்படியே டைரக்டா செய்யலாம். மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனால நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இத வந்து நம்ம ஒரு இட்லி தட்டுல ஊத்தி ஆவியில வேக வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது இட்லி பாத்திரத்துல. நான் வந்து எண்ணெய் தடவி இட்லியை ஊத்தி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல வேகட்டும். இப்ப பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா வெந்திருக்கு. நம்ம இட்லியை எடுத்துட்டு கியூப் கியூபா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். உதிர்த்து கூட நம்ம செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு கியூப் கியூபா கட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததா ஒரு கடாயில எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொறிஞ்ச பிறகு கூடவே 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 1 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 2 வெற மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்ல வேணா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எனக்கு பெருங்காயம் நிறைய இருந்தது, அதனால நான் சேர்த்துக்கல. வேணும்னா கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வேணும்னா கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மாவுல உப்பு போட்டிருப்போம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் காரம் வந்து மாவுல இருக்கிறது உங்களுக்கு போதுமானதா இல்லைன்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு அந்த காரமே போதுமானது, அதனால நான் மிளகாத்தூள் எதுவும் சேர்த்துக்கல. நல்லா வதங்கின பிறகு புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளியை வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த புளி வெங்காயம்லாம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மசாலாலாம் கொதிச்சு வந்த பிறகு நம்ம உதிர்த்து வச்சிருக்கிற இட்லியை வந்து இப்ப சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு இட்லியை
சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த மசாலா வந்து அந்த இட்லியில வந்து நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம சுவையான சீராளம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நான் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சீராளம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணலாம். இந்த இட்லி வந்து சாஃப்டா வரணுன்றதுக்காக தான் நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்தேன். இந்த சீராளத்துல நம்ம எல்லா பருப்புகளும் சேர்த்து செய்யறதால புரோட்டீன் வந்து நிறைய இருக்கு. ரொம்ப புரோட்டீன் ரிச் டயட். சப்போஸ் நீங்க ஆஃபீஸ் கோயஸா இருந்தீங்கன்னா மார்னிங்ல நீங்க ஊற வச்சுட்டு போயிட்டு கூட ஈவினிங் வந்து மிக்சி ஜார்லயே அரைச்சு கூட டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்தியானது, குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இது நம்ம பாரம்பரிய உணவு, குழந்தைங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கிரீன்மஹாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட வந்து உங்களை பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.